ஜீ தமிழ் எங்களுக்கு சாப்பாடு தர மறுக்கிறதா? பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, பிரியாணி எங்களுக்கு இருந்தாலும் போயிடுறது சார். ஹே காய்ஸ், எங்களோட நிலைமை ரொம்ப பாவமா இருக்குதுங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர் நான் சென்னையில் இருக்கிறேன். நான் சென்னை வந்ததுக்கு அப்புறமா, ட்ரிப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் ஒரு ஃப்ரைடே இருக்கணும். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சுரேஷ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கால் பண்ணாரு. அதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கு தமிழ்நாடுக்குன்னு சொல்லிட்டு, யூடியூபர்ஸ் இருக்கிறவங்களுக்கு, தமிழில் இருக்கக்கூடிய ஃபுட்டீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் வாய்ஸ் நோட் போட்டாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி டிபேட் ப்ரோக்ராம் நடக்குது ஜி தமிழில், அதில் கலந்துக்கிறதுக்கு வந்து கூப்பிட்டுருந்துருக்காங்க. ஸோ எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க, அப்புறம் என் நம்பர் வாங்கினாங்க, என்கிட்ட பேசினாங்க, நீங்கள் வரீங்களான்னு கேட்டாங்க, இங்கே இருக்கீங்கன்னு கேட்டாங்கன்னா அந்த மாதிரி நான் ஆக்சிடென்டில் தான் சென்னை வந்திருக்கேன்னு சொல்லும்போது ஓகே இந்த மாதிரி புதன்கிழமை நமக்கு ஷூட் இருக்குது, நீங்கள் வந்துருங்க அப்படின்னாங்க. எனக்கு இது வரைக்கும் டிபேட் ப்ரோக்ராம் நான் போனதே கிடையாது, இது புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. மைக்கெலாம் பிடிச்சி ரொம்ப நாள் ஆச்சு, முதல்ல மைக்கில் எம்சி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேசிக்கிட்டுலாம் இருப்பேன். ஸோ இது வந்து ஒரு டிபேட் ப்ரோக்ராம், என்ன பேச போகிறேன்னு சத்தியமாக ஐ டோன்ட் ஹாவ் ஐடியா ரைட் நான். ஸோ எஸ் கிளம்பிட்டேன் நான், தமிழ் ஃபுட்டி வந்துட்டுருக்காரு, தமிழ் ஃபுட்டியும் அவரும் மட்டும்தான் வராங்க. ஆக்சுவலாக கார் அனுப்புகிறேன்னு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் யோசிச்சு பார்த்தோம் நைட் டைம் இது லேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அங்கே திரும்பி வர முடியாது, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கும். ஸோ அதனால் தமிழ் ஃபுட்டியும் என் கூட வரதுனால அவரும் காரில் வராரு, நாங்கள் ரெண்டு பேரும் கார்லேயே தான் போகிறோம். டுடே வி ஹாவ் ஜிம் பாய், ஜிம் மாஸ்டர் ஷியாம், அங்கே அஸ்வின், அண்ட் பின்னாடி கவியரசு தங்கவேல். எஸ் ஐ எம் ரெடி, ஐ எம் சூப்பர் ரெடி. இந்த ஷர்ட் எப்படின்னு சொல்லுவேன், ஏன்னா வந்து என்கிட்ட இதை தவிர்த்து வேற உருப்படியான ஷர்ட் எதுவுமே கிடையாது, எல்லாமே டி ஷர்ட்ஸ் தான் இருக்குது. ஆமாம், நம்ம சிங்கிய குட்டி அங்கே நிற்கிது, வந்துட்டார் தமிழ் ஃபுட்டி அந்த கார்னர் நின்றுருக்கிறாரு. ரொம்ப நாள் ஆச்சு. சொல்ல போனால் வந்து நான் சன் டிவியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அங்கே ஆதித்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய காமெடி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ அவங்களாம் வந்து ப்ரோக்ராம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நான் பக்கத்துலேருந்து பார்த்துருந்துருக்கேன், கெஸ்ட்டு எப்படி வந்து இன்வைட் பண்ணுவாங்க அண்ட் அவங்ககிட்ட என்ன நல்லா பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நான் கூட வந்து பார்த்துருக்கேன். அவங்க அங்கே டீ பிரேக் கொடுக்குறது, லஞ்ச் பிரேக் கொடுக்குறது, எப்படிலாம் போகுங்கிறத நான் பக்கத்துலேருந்தே பார்த்துருந்துருக்கிறேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஒரு சேட்டலைட் சேனலுக்கு வந்து போக போகிறோம், அங்கே எப்படி வந்து அவங்க ட்ரீட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல, போவோம் பேசுவோம் பார்ப்போம். இது தமிழ் ஃபுட்டி கார், நம்மளும் இந்த மாதிரி ஒன்று வாங்கணும் பாருங்க, எப்படி ஒரு ஸ்வாகா இருக்கான் பாருங்க, பாருங்க டேட்டா டேட்டா நல்லா குட்டியா இருக்கான். நல்ல ப்ரோ, ஹாய் சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ எப்பவா சாப்பிட்டுட்டே இருக்கீங்க ப்ரோ, சும்மா உட்காந்துருக்கு. ஏன் ப்ரோ நான் படிக்கும் போதே பாயிண்ட் எழுத மாட்டேன். எஸ் ஃபைனலி வி அரைவ்ட். பார்த்தா லொகேஷன் கல்யாண மண்டபத்தில் இருக்குது. ஸோ எஸ் ஃபைனலாக வந்தாச்சு, அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிற கேரவன் பக்கத்துலாம் போய் கேட்டோம், கேரவன் இல்லை உள்ள ஸ்டுடியோக்குள்ளேயே உள்ள சமயம் பசிக்குது, அப்புறமேட்டு என்ன ப்ரோ நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டு மாட்டுனாங்க, ஆ போய் சாப்பிட்டாங்க ப்ரோ அப்படின்னு சாப்பிட்டாங்க. என்ன ப்ரோ சொல்றீ, எனக்கு பசங்கிது ப்ரோ, ஃபோன் பண்ணி கிட்ட சொன்னாங்க இங்கே வாங்க சாப்பாடு இருக்குனாங்கல்ல, எங்களுக்கு சாப்பாடு தர மறுக்கிறதா? மறுக்கவில்லை ப்ரோ, இன்னும் கொடுப்பாங்க இல்லை ப்ரோ, அப்புறம் நம்பிட்டு உள்ளே போய் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கடைசியில் இல்லை அப்படிங்க. நான் அங்கே இருந்தபோது வந்து எங்களுக்கு என்ன ஃபுட் கிடைச்சதோ அதுதான் அங்கே கொடுத்தாங்க. தட் இஸ் நாட் ஸ்பெஷல். என்ன கேட்குறேன்னா, மீன் நான்வெஜ் இருக்குமா, மீன் குழம்பு இருக்குமா, மஞ்சள், ஏன்னா இப்போ வந்து நம்ம டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அந்த மாதிரி டாபிக் ரிலேட்டடாக நம்மளை வந்து கூப்பிட்ருக்காங்க, அப்போ வந்து அந்த இடத்துல நான்வெஜ் இருந்தால் தான் நம்மளுக்கும் மதிப்பு. கரெக்ட் கரெக்டு தான், பட் எனக்கு தெரியல ப்ரோ, சத்தியமாக தெரியல ப்ரோ. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிவி இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துருக்கோம், சொல்ல
போனால் ஜி தமிழில் ரொம்ப லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ எனக்கு பிரியாணி தான், ஐ லவ் பிரியாணி. ஸோ பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இவங்க வந்து ஃபிஷ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணுவாங்க. எனக்கு பிரியாணி டாட் வேற 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 மாதிரி இவங்களையும் மிகப்பெரிய பேச்சாளர்கள் அப்படியே பதுங்கி போய் ஐயா என்ன விட்டுருங்க ஐயா அப்படின்னு போய் உட்காந்துக்க நான் இருக்கிற ஒரே தேரி என்னன்னா தமிழ் குட்டி நம்ம கூட இவரை மட்டும் மறந்துடவே மறந்துறேன். தமிழ்நாட்டுல முக்கியமா தேடுறது இவரை தான். நீங்க எதுக்கு ஆமான்னு சொன்னீங்க? எல்லாம் இந்த குறும்புத்தனமான நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, சோ அதுல எந்த விஷயத்துல தேடுறாங்கன்னு எனக்கு தெரியல, அதுக்காக சொன்னேன். அந்த வந்து உள்ள போக போறோம். சொல்ல போனா இவங்க எங்க சைடு வருவாங்களோ அங்க சைடு அந்த சைடு போயிருவாங்களான்னு பாத்துட்டு இருந்தா நம்ம சைடு தான் இருக்காங்க. சுனி வந்து வெஜ்ஜுக்கு போனா நீங்க எல்லாரும் ஒத்துப்பீங்களா? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டீங்க. அதனால நான்வெஜ் தான் அவங்களுக்கு போயிருக்காங்க. மணி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி ஆகுது. ஸோ அப்பதான் உள்ளே கூப்பிட்டுருக்காங்க. உள்ள போய் கொண்டு இருக்கிறோம். எல்லாருமே வேற லெவலில் வந்துருக்காங்க. காஸ்டியூம்லாம் கிடணும். அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க. வந்து ரெண்டு பேரும் உசு பேசி விட்டுட்டு இருக்காங்க. அங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இங்க கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருக்கோம். நாங்க எல்லாரும் கொஞ்சம் நர்வஸாவும் இருக்கு, ஃபன்னா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆனதும் முடிஞ்ச அளவு அவங்க கவர் பண்ணுவாங்க. எப்படி இருக்குன்னு பாக்கலாம். வேற லெவல்ல பேசுறாங்க. நான் இன்ட்ரோ கார்டு போடலாம் தான் எடுத்தேன். நீங்க பாட்டுக்கு எவ்வளவு பேசுறேன் அப்படியே மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் இதுக்கு முன்னாடி சேட்டலைட்ல இருக்கும்போது அந்த மாதிரிலாம் ஆடியன்ஸ் வந்து உட்காந்துலாம் உண்டு, அந்த பக்கம் நின்று பார்த்ததுலாம் உண்டு. பட் நான் வந்து இங்கே வந்து பேசணும்னு நினைச்சேன். ஸோ இந்த சைடில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்க்கு சப்போர்ட் பண்ண சொல்லி அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜுக்கு சப்போர்ட் பண்ணுற பீப்புள்ஸ் எல்லாருமே. ஹோப்பியோ இந்த வீடியோ இந்த இந்த இது ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க நம்ம என்ன பேசியிருக்கோம் என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கேஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போவுமே கேமரா வந்து என் பக்கத்தில் தான் இருக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்கு அந்த சைடில் இருக்குது. சொல்லப்போனால் எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் என் கையில் தான் இருக்குது. நான் பாட்டுக்கு சும்மா ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன் நான். அண்டு சுனிதாக்கா வந்து உட்காந்துட்ருக்காங்க. யாசர் தமிழ் ஃபுட்டி உட்காந்துட்டு இருக்கிற அப்படி எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லோரும் பேசுகிறாங்க, நம்ம மட்டும் தான் குவைட்டாக அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறோம். கரெக்ட் தான், கரெக்ட் தான். நமக்கு எப்போ பிரியாணி வந்து தான் இப்போ பேசுவோம். எஸ் எனக்கு இந்த வாரத்தில் 7 நாள்னு யார் வச்சான்னு தெரியல சார். ஒரு 8வது நாள் இருந்தால் கூட அந்த நாள் கூட நான் சாப்பிடலாம்னு சொல்லி தோணுது எனக்கு. ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு மீல் வித்தவுட் நான்வெஜ்ஜுங்கும் போது அது ஒரு கம்ப்ளீட் ஆகாத ஒரு கம்ப்ளீட்டாகவே இல்லை எனக்கு. பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அசைவம் நடந்தனால சொன்னீங்களா? பிரியாணி எங்களுக்கு இருந்தாலும் போயிடுறது சார். அதுவும் அந்த மட்டன் பிரியாணி, மட்டன் அந்த ஃபேட்டோட எடுத்துட்டு ரைஸோட அப்படியே பிசைஞ்சிட்டு முட்டையோ அதை எல்லாத்தையும் ஊற்றி ஒன்றா அடிச்சு அப்படி ஒரு உருண்டை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் மைண்ட் அப்போ தான் வேலையே செய்யும். ச
சார், நம்ம அந்த பட்டினப்பாக்கம் சைடு போகிறீங்களா சார்? அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும், நிறைய ஃபிஷ் இதெல்லாம் செய்வாங்க. நான் ரொம்ப சர்ப்ரைஸாக பார்த்த வருஷம் அந்த எலி பூச்சின்னு ஒன்று இருக்குது, வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும், வறுத்து கொடுப்பாங்க. கருக்கு மோர்க்கும் அதுவும் ஒரு ஸ்நாக் மாதிரி தான் இருக்கும், இவ்வளோதான் சார் இருக்கும். நீங்கள் போனால் இப்பவும் உங்களுக்கு கிடைக்கும், ஃப்ரை பண்ணுவோம், ஃப்ரை பண்ணி நல்லா நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கலாம். சோகே சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களோட நிலைமை ரொம்ப பாவமாக இருக்குதுங்க. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் மூணு பேரும் ஒரே லைனில் உட்காந்துட்டு இருக்கோம். அந்த பின்னாடி இருக்கிறவங்க நீங்கள் டிவியில் பார்ப்பீங்க நினைக்கிறேன், thank you so much. ஸோ ஃபோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மணி வந்து 7 ஆகுது, 4 மணிக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணது, சொல்ல போனால் வந்து ஒரு 3 மணி நேரம் போயிருக்குது. இந்த ஷோவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 மணி நேரம் தான் பக்கம் தான் வரும். அப்படி இருக்கும்போது எவ்வளோ எடிட்டில் போகும்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. யூஸ்வலாக நாங்கள் வந்து வெளியே போய் வீடியோ எடுக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் வரும். அதை சாப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஷார்ப்பாக கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த எடிட்டபிள்ங்கிறது வேறு மாதிரி இருக்கும் எனக்கு தோன்ற வரைக்கும் சொல்கிறேன். எப்படின்னா கரெக்டான பாயிண்ட்ஸ், கரெக்டான இது, இந்த கண்டென்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் ரஃப் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. இன்கேஸ் ரஃப் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போத் சைடில் வரக்கூடிய சில நாய்ஸஸ், சிலர் பேசும்போது சில வழிமறைக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். மணி 7 ஆகுது, இன்னும் வந்து எப்போ முடியுங்கிறது சொல்லவே இல்லை, முடியும் போது நாங்களாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோக்ஸ் ஃபைனலாக வந்து முடிஞ்சிருச்சு. சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டார்க்காக இருக்குது பாருங்கள், நைட் ஆகிப்போச்சு. ஆமாம், நாங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பேசினோம், ப்ரோவும் சரி நானும் சரி எல்லோரும் ஒவ்வொரு பாயிண்ட் தான் சொன்னோம். ஆனால் இங்கே வந்திருக்கிறவங்களாம் பட்டிமன்ற பேச்சாளர் சும்மா மாறி சும்மா போட்டு நம்ம வந்து எந்த ப்ரிப்பேரும் பண்ணல ப்ரோ. நம்ம எப்படி நம்ம ஷூட்டுக்கு எப்படி போவோம், எந்த ப்ரிப்பரேஷன் இல்லாமல் போவோம், நம்ம ப்ரிப்பேர் பண்ணி போய் பேசுகிறோமா? ஸோ நம்ம ஜஸ்ட் லைக் தட் அப்படி வந்து நம்ம கேஷுவலாக என்ன இருக்கோ நம்ம தெரிஞ்சதை சொல்ல போகிறோம். அதில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அது சிலரெல்லாம் ஆப்போசிட்டில் ஏன் ப்ரோ ஃபுல்லாக உட்காந்து ஏதோ படிச்சுட்டுலாம் இருந்தாங்க. வீட்டில் வந்து இந்த பாயிண்ட் சொல்லு, வெளியில் வந்து டிஸ்கஷன் கூட பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொல்கிறேன், அந்த மாதிரி டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருக்கு. நமக்கு அதெல்லாம் வராதுங்க, நம்ம வந்து நேச்சுரல் தான், இருக்கிறது உள்ளே இருக்கிறது தான் வெளியே வரும், நம்மளோட கான்செப்ட் அதுதான். முடிச்சாச்சு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 மணி நேரம் வந்து ஷூட் போயிருக்கிறது, கண்டினியூஸாக போச்சு. நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு அந்த இடையில பிரேக்கில் சொன்ன மாதிரியே தான், எது அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த எடிட் டேப்பில் அது மட்டும்தான் வரும். சொல்ல போனால் வந்து தெரியலையே ப்ரோ, அது நீங்கள் ப்ரோக்ராம் பார்க்கும்போது தான் தெரியும் நினைக்கிறேன் நான். தேங்க்ஸ் டு ஜி தமிழ் அந்த என்னை அரேஞ்ச் பண்ண சுரேஷ் அண்ட் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. விஸ்வா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அரேஞ்ச் பண்ண எல்லாத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, எங்களை கூப்பிட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ் இது வந்து வந்து பார்க்குறீங்க, யாராவது வந்து ஜி தமிழில் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக செரிஸ் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நம்மளால் அங்கே பேசிகிட்டு இருக்கிறான்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்ம வந்து டிவிலே பார்த்துருந்தோம், இன்றைக்கி வந்து ஸ்டேஜில் வந்து உட்காந்து பேசுகிறோம், நம்மளுக்கும் ஒரு ஒரு சந்தோஷம் இருக்குது கண்டிப்பாக. எஸ் நான்லாம் வந்து இதெல்லாம் ஒரு ட்ரீமாக இருந்தது எனக்கு சொல்ல போனால், அந்த சென்டராக நின்று பேசணும்லாம் நடக்கும் நடக்கும் நம்பிக்கை இருக்குது. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ப்ரோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். சொல்ல போனால் நான் வந்து ஃபஸ்ட் ஐஃபோனில் எடுத்துருந்தேன், ப்ரோ தான் கேமரா எடுத்து பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு கொடுத்தாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. டடா பாபா, சி யூ நியூ வீடியோ. அண்ட் எஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை.